Hi viewers, welcome to Kyle's Tasty Kitchen. Today's special நாட்டு கோழி குழம்பு. அதுக்கு 300 கிராம் நாட்டு கோழி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. அதுல 15 ல இருந்து 20 சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஆறனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இத எடுத்து வச்சிருங்க. ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு பிரியாணி இல 2 ஏலக்காய் 3 பட்டை கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு ஆனியன் ஃபைனா chop பண்ணது ஆட் பண்ணிக்கங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கங்க. இதில 2 ல இருந்து 3 கிரீன் chili ஆட் பண்ணிக்கங்க. இதில நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க chicken ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் धनिया தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் chicken மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. இதில நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் டொமேட்டோ பேஸ்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கங்க. கல்லுப்பு போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா mix பண்ணி விடுங்க. இதில கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கங்க. கலந்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 1/2 கப் வந்து துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க. 4 ல இருந்து 5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கங்க. இதில கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டா இருக்கணும். இந்த பேஸ்டை இப்போ இந்த சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கங்க. இதில 2 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸி ஜார்ல கலந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். நல்லா mix பண்ணி விடுங்க. கொதி வந்துருச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 3 ல இருந்து 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்க ஆயிருக்கு பாருங்க சிக்கனை. திருப்பி கேஸ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் செப்பரேட் ஆற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கங்க. மேலே ஃபைனா chop பண்ண கொரியண்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.